சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டுப்பா. ஐயோ, ஷார்ட் ஆரம்பிச்சிருச்சா? இனிய மாத தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இனிய தித்திப்பான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2021 ஆண்டு நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியூட்டும் ஆண்டு அமையட்டும். இந்த 2021 ஆண்டு நம்ம இயேசுபாக்கு பிடித்த பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த 2021 ஆண்டு நம்ம எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்புல ஆண்டு அமையட்டும். இந்த 2021 ஆண்டு நம்ம எல்லாரும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்வோம். இந்த 2021 ஆண்டுல நம்ம சுயநலம் இல்லாம பொதுநலமுடைய மக்களா வாழ்வோம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த ஆண்டு நமக்கு தித்திக்கும் புத்தாண்டா அமையும். நடுமண்டலம் வழங்கக்கூடிய இந்த தித்திக்கும் புத்தாண்டு நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோமா? இதுக்கு போய் கிரீட்டிங் கார்டு அது சரி விடு, நியூ இயர்னா என்னது? அதுவும் இல்லாம ஜனவரி 1 தேதி எதுக்கு புத்தாண்டுன்னு செலிப்ரேட் பண்ணுறோம்? நியூ இயர்னால் என்ன? இதை நான் உனக்கு சொன்னால் போர் அடிச்சு போயிடும், பெட்டர் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே. கிமு 2000 ஆண்டுகளில் மெசபடோனியாவை ஆட்சி செய்து வந்த ரோமானியர்கள் சந்திரனுடைய அமைப்பு முறையை, அதாவது லூனார் அமைப்பு முறையை அடிப்படையாக வைத்து முதன் முறையாக ரோமன் நாட்காட்டியை உருவாக்கினார்கள். இந்த ரோமன் நாட்காட்டியில் மார்ச் மாதம் முதல் மாதமாகவும் டிசம்பர் மாதம் இறுதி மாதமாகவும் மொத்தம் 10 மாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. எனவே மார்ச் மாதம் 1 தேதியை புத்தாண்டாக கொண்டாடி வந்தார்கள். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் இந்த ரோமன் நாட்காட்டியில் கொடுக்கப்படவில்லை. கிமு 7 முதன் முறையாக டிசம்பர் மாதத்திற்கு பின் 11 மற்றும் 12 மாதங்களாக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்கள் சேர்க்கப்பட்டது. அப்படியென்றால் ஜனவரி எப்படி முதல் மாதமாகவும் ஆண்டின் முதல் நாள் புத்தாண்டாகவும் உருவெடுத்தது? ஜனநாயகத்தை பின்பற்றி வந்த ரோமை மக்கள் தங்களுடைய தலைவர்களை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இறுதியில் தேர்ந்தெடுத்து ஜனவரியின் முதல் நாளில் பங்கேற்பு செய்யும் விழாவாக கொண்டாடி வந்தனர். இந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் வெறுமனே விழா எடுக்கக்கூடிய மாதமாக மட்டுமே கருதப்பட்டது. கிமு 1 ரோமையை ஆண்டு வந்த ஜூலியஸ் சீசர் அவர்கள் லூனார் முறையில் உருவாக்கப்பட்ட நாட்காட்டியில் இருந்த தவறுகளை திருத்த அவருடைய அரசவையில் இருந்த அகஸ்டின் சீசர் என்பவருடைய தலைமையில் சூரிய குடும்ப முறையில், அதாவது சோலார் அமைப்பு முறையினை அடிப்படையாக கொண்டு காலங்களை துல்லியமாக கணக்கிட்டு ஜூலியன் நாட்காட்டியை உருவாக்குகிறார். இதில் ஜனவரியை முதல் மாதமாகவும் டிசம்பர் மாதத்தினை ஆண்டின் இறுதி மாதமாகவும் அமைத்து மொத்தம் 12 மாதங்களாக வடிவமைத்து கொடுக்கப்பட்டது. எனவே அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் ஜனவரி 1 பதவியேற்று பெரும் விழாவாக கொண்டாடும் அந்த தருணத்தில்தான் புத்தாண்டையும் கொண்டாடுவதாக முடிவு செய்து புத்தாண்டினை அங்கே அறிமுகப்படுத்தினார்கள். இந்த காலகட்டத்தில்தான் இயேசுவினுடைய பிறப்பு அங்கே ஏற்படுகிறது. இயேசுவினுடைய இந்த பிறப்பு ஒட்டுமொத்த வரலாற்றையும், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் மற்றும் கிறிஸ்து பிறந்ததற்கு பின், அதாவது கிமு கிபி என்று 2 பிரிந்தது. அந்த நேரத்தில் ரோமை அரசும் வீழத் தொடங்கியது. அப்போது கிறிஸ்துவை பின்பற்றிய மக்கள் கிறிஸ்துவின் பிறப்பு விழாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக டிசம்பர் 25 தேதியை புத்தாண்டாக கொண்டாட முடிவெடுத்தனர். ஆனால் மற்றொரு பக்கம்
ஜூலியஸ் சீசரின் வழியை பின்பற்றியவர்கள் அவருடைய நினைவாக அவர் ஏற்படுத்திய அதே நாட்காட்டியை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தனர். இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க 15ஆம் நூற்றாண்டில் கிபி 1582 திருத்தந்தை 13ஆம் கிரகோரியார் அவர்கள் அந்த ஜூலியன் நாட்காட்டியில் சில திருத்தங்களை செய்தார். அதாவது அந்த நாட்காட்டியில் ஓர் ஆண்டுக்கு 365.25 நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையாகவே ஓர் ஆண்டிற்கு 365.24219 என நாட்கள் துல்லியமாக கணக்கிட்டு கிறிஸ்டோபர் கெல்வியூஸ் என்பவர் திருத்தந்தையின் முழுமையான ஒப்புதலோடு புதிய கிரகோரியன் நாட்காட்டியை வடிவமைத்து கொடுத்தார். தொடக்க காலத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் கிறிஸ்துவம் எங்கெங்கெல்லாம் வேரூன்றி நின்றதோ அங்கெல்லாம் திருத்தந்தையின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு ஜனவரி 1ஆம் தேதியை புத்தாண்டாக கொண்டாட ஆரம்பித்தனர். அன்று முதல் இன்று வரை உலகம் முழுவதும் இந்த நாட்காட்டியை அடிப்படையாக வைத்து 1ஆம் தேதியை புத்தாண்டாக நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்றோம். அப்புறம் ஜோன, கிறிஸ்மஸ்லாம் செமையாக கொண்டாடி இருக்க? என்ன சாமி கிறிஸ்மஸ்ஸு, 2 வாரத்துக்கு முன்னாடி பயங்கரமாக மழை பெய்ஞ்சிச்சுல, அதில் எங்கள் ஏரியா எங்கள் வீடெல்லாம் பயங்கரமாக தண்ணி நிரம்பிருச்சு. வீட்டுக்குள்ளே போக முடியல, வெளியே வர முடியல, சத சத சதன்னு ஒரே தண்ணி. இன்னும் 2 வாரம் எக்ஸ்ட்ரா மழை பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு போட்டு தான் விட்டுருக்கணும். அது சரி ஜோன், தண்ணி நிற்கிற ஆற்றுலையும் குளத்துலையும் ஏரியிலையும் நம்ம வீட்டை கட்டி வச்சா போட்டில் இல்லை கப்பலே விட்டாலும் நம்மளுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நம்ம சுயநலத்துக்காக இயற்கையும் விவசாயத்தையும் விவசாய மக்களையும் நம்ம அழிச்சிக்கிட்டு இருந்தா எப்போ தாங்க நம்ம விவசாயத்தை காப்பாற்ற போகிறோம்?
புத்தாண்டு, இறைவன் ஆசி தங்கும் புத்தாண்டு. வரம் பெற்று தருகின்ற புத்தாண்டு, இறைவனின் பாதையிலே அடக்கிடும் புத்தாண்டு, வெள்ளை மனம் கொண்டு வாழ்த்திடும் புத்தாண்டு. புது பொலிவுடன் மலருது மகிழ்ச்சி பொங்கிடம் புலருது, புது பொலிவுடன் மலருது மகிழ்ச்சி பொங்கிடம் புலருது. புதிய ஆண்டிலே வாழ்த்துக்கள் கூறி நமது மகிழ்ச்சியை பகிர்ந்திடுவோம். புதிய மக்களா இறைவன் பிள்ளையா புத்தாண்டு, மகிழ வைக்கும் புத்தாண்டு, எல்லோரையும் வாழ வைக்கும் புத்தாண்டு. புத்தாண்டு புத்தாண்டு கடவுள் தந்த புத்தாண்டு, இறைவன் ஆசி தங்கும் புத்தாண்டு. புதிய ஆண்டிலே வாழ்த்துக்கள் கூறி நமது மகிழ்ச்சியை பகிர்ந்திடுவோம். எல்லோரையும் வாழ வைக்கும் புத்தாண்டு. புத்தாண்டு புத்தாண்டு கடவுள் தந்த புத்தாண்டு, இறைவன் ஆசி தங்கும் புத்தாண்டு. அன்பிற்கிடைய மாத தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும், மதுரை எங்கள் அன்னை தெரசா இல்லத்தில் உள்ள அனைவரின் சார்பாகவும், அருட்சகோதரிகளின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபாதர், குட் மார்னிங். வாங்கப்பா உட்காருங்க. வாங்கய்யா. சகாயம் சம்பத் ஜூலி, என்ன மூணு பேர் மொத்தமாக வந்திருக்கீங்க? ஃபாதர், புது வருஷம்லாம் வருது, ஒரு ரெண்டு நாள் லீவு கேட்கலாம்னு வந்திருக்கோம். கட்டாயம் சம்பத், எப்படி கிறிஸ்மஸ்க்கு லீவு கொடுத்தோமோ கட்டாயம் அது போல் நியூ இயருக்கு லீவ் கொடுப்போம். ஆமாம், இப்போ நியூ இயர் வரப்போகுது, இந்த நியூ இயருக்கு ஏதாவது ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கீங்களா? ரெசல்யூஷனா அப்படின்னா என்ன ஃபாதர்? அதாவது சகாய ரெசல்யூஷன் என்னென்னா ஒரு சில நல்ல முடிவுகள் எடுப்பது. அதாவது வரக்கூடிய புது வருஷத்தில் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் கோயிலுக்கு போவேன், அப்புறம் என்னுடைய மாத சம்பளத்தில் கொஞ்சமாக நான் சேமிக்க ஆரம்பிப்பேன், அப்புறம் ஒரு நல்ல நண்பர்களோடு நான் இருப்பேன், இது போன்ற ஒரு சில முடிவுகள் எடுப்பது, இதுதான் ரெசல்யூஷன். இது போல் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? அப்படியா ஃபாதர், இந்த டான்ஸை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் ஃபாதர். மறைந்ததே தோல்வி என்பது
என்ன கிறிஸ்மஸ் யூமா? ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர். ஹாப்பி நியூ இயர். என்ன கிறிஸ்மா, நேத்து நியூ இயர் மாசம் எப்படி இருந்துச்சு? ஏன் சிஸ்டர் கேக்குறீங்க? சாயங்காலம் 7 மணிக்கு தொடங்கி நைட் 10 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாம் புது புது பிரேயரா இருக்கு சிஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. மாசே போர் அடிச்சுச்சு. என்ன ரெண்டு பேர் கையிலயும் புதுசு இல்ல சிஸ்டர்? அம்மா நியூ இயருக்கு வாங்கி கொடுத்த புது ஃபோன் சிஸ்டர். இதில் புது புது ஆப்ஸு, நிறைய ஃபீச்சர்ஸு, 64 GB இன்பில்ட் இருக்கு சிஸ்டர். அதான் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். கிறிஸ்மா, சியோமா, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த செல்லை காட்டுற ஆர்வத்தை இந்த புது வருஷத்தில் நீங்கள் புது ஜபங்களை கற்றுக்கிறதுலையும் பக்தி முயற்சிலையும் கோயில் காரியங்களையும் காட்டினா இந்த புது வருஷம் எப்படி இருக்கும்? பிறந்ததே பூமி எல்லாம் மலர்ந்ததே, நன்றி பாடல் ஒன்று நாவில் எழுந்தது. காலங்கள் அவரதே, நேரங்கள் அவரதே, கர்த்தர் இயேசு கருணை சொல்லி பாடுதே. நலமெல்லாம் பெருகவே, நம் வாழ்வு ஒளிரவே, நாம் எல்லாம் ஒன்று கூடி வாழ்த்துவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம். பசி வறுமை எல்லாம் பறந்து போகுமே, பாலஞ்சேசு பிஞ்சு விரல் நம்மை தாங்குமே. கொஞ்சம் வெளி பிள்ளை மொழி கொள்ளை கொள்ளுமே, அஞ்சிடாமல் வாழ நம்மை பார்த்து சொல்லுமே. தீமையெல்லாம் நன்மையாக மாறி போகுமே, தீர்ந்திடாத ஏக்கம் எல்லாம் தீர்ந்து போகுமே. நடந்ததெல்லாம் நல்லதென்று நன்றி சொல்லுவோம், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று துணிவு கொள்ளுவோம். தேவன் தந்த இந்த வாழ்வு இன்பமாகுமே. அந்த பூமி இது ஒன்னே ஒண்ணுதான், காடு கழனி ரெண்டும் நம்ம கண்ணு போலத்தான். புல்வெளிகள் மந்தைகளை ஆடையாக்குமே, பள்ளத்தாக்கு தானியத்தால் போர்த்தி கொள்ளுமே. மரம் எல்லாம் சாமி தந்த வரமும் அல்லவா, மழையெல்லாம் பூமி நம்ம பிழையும் அல்லவா. வருஷம் எல்லாம் ஆண்டவரின் நலம் சூழுமே, வளம் எல்லாம் ஆண்டவரின் ஆசியாகுமே. எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழவே. ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர், ஹாப்பி 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 நியூ இயர். மே காட் பிளெஸ் யூ ஆல், மே காட் பிளெஸ் யூ ஆல். புத்தாண்டு பிறந்ததே, பூமி எல்லாம் மலர்ந்ததே, நன்றி பாடல் ஒன்று நாவில் எழுந்தது. காலங்கள் அவரதே, நேரங்கள் அவரதே, கர்த்தர் இயேசு கருணை சொல்லி பாடுதே. நலமெல்லாம் பெருகவே, நம் வாழ்வு ஒளிரவே, நாம் எல்லாம் ஒன்று கூடி வாழ்த்துவோம். நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம்.
do well.